அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிரேஷ்ட ஊடகவியலாளர், ஒலி ஒளிபரப்பாளர் பிஎஜ் அப்துல் அமீத் அவர்கள் சம்பந்தமாக ஒரு ஃபேக்கான செய்தி பரவிட்டிருந்தது. நேற்றிலிருந்து அது அந்த செய்தி மாறுத்து நேற்று நாங்கள் அந்த செய்தியை போட்டிருந்தோம். அது ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே நிறைய பேர் அதை பார்க்கல நினைக்கிறேன் நான். அது ரெண்டு வேறு ஒரு செய்தி ஒன்று தொடர்ச்சியாக இருந்ததுனால் அந்த செய்திக்குள்ளே அவங்க போகலை. இதை பார்த்துட்டாங்க, அந்த ஆர்ப்பாட்ட செய்தியை பார்த்துட்டாங்க, அது அதுக்குள்ளே போகலை நினைக்கிறேன் நான். எனவே அவர்கள் வந்து நலமாக இருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள். அதே போன்று ஏஎம் தாஜ் போய் பார்த்துருக்கார், இர்சாதே காதர் போய் பார்த்துருக்கார், அதே மாதிரி யாக்குப் சார் போய் பார்த்துருக்கார், அதே மாதிரி ரிலா அவரை போய் பேட்டி எடுத்திருக்கார். இப்படி நிறைய பேர் வந்து அடுத்தது நிறைய பேர் வந்து அவர்கிட்ட ஓவர் த ஃபோனில் பேசியிருக்காங்க, ஃபோன் காலில் பேசியிருக்காங்க, பேசி அவர் நேரடியான இது என்னது வீடியோவிலையும் அவர் பேசியிருக்கார். நம் எல்லோரையும் படைத்த ஏக இறையின் திருவருள் உங்கள் அனைவர் மீதும் பொழிவதாக. மாண்டவன் மீண்டு வந்து பேசுகின்றானே என்று சிலர் வியந்து நோக்கக்கூடும். நேற்று இலங்கை நேரப்படி நள்ளிரவு முதல் இந்த நிமிடம் வரை நான் நித்திரை கொள்ளவில்லை. ஸோ சில விஷயங்கள், அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தி என்று தான் பிஎஜ் அப்துல் ஹமீத் சார் வந்து சொல்கிறாங்க. அது வெளிநாட்டிலிருந்து இருந்தாலும் சரி, லோக்கலில் இருந்தாலும் சரி, முதலாவது தகவலை நாங்கள் போடக்குள்ளே அந்த தகவல் சம்பந்தமான வதந்தி என்றது முதல் ப்ரூஃப் பண்ணணும். அதாவது அது செய்தி உண்மையாக பொய்யான்றது நாங்கள் ப்ரூஃப் பண்ணி எடுத்து தானே அந்த செய்தியை போடணும். செய்தி போடுறது ஒரு பக்கம், ஷேர் பண்ணதும் கூட நாங்கள் சில விஷயங்களை உணர்ந்து போனால் மனசு கஷ்டப்படும். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆள் மரணிச்சிட்டாருன்னு சொல்லி போஸ்ட் ஒன்று அடிக்கும். ஒரு ஒரு ஆளை சும்மா ஒரு ஒரு ஜனரஞ்சம் பண்ண ஒரு ஆளை இவர் மரணித்து விட்டாருன்னு சொல்லி நாங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று அடிக்கும். அது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. ஜனரஞ்சம் இல்லாமலுக்கு சாதாரண குடிமானையும் சரி, தண்ணீர் அஞ்சலி என்று சொல்லி போஸ்ட் ஒன்று அடிச்சு பாருங்கள், பெரிய தாங்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும் அது. அதாவது அது அதாவது ஒரு மனிதன்ற இறுதி கட்டம் அது. அந்த இறுதி கட்டம் வந்து சரியான முறையில், அதாவது இப்போ பிஜே அப்துல் ஹமீத் சார் சொல்லக்குள்ள சொல்கிறார், நான் மூணு நாலு தரம் வந்து மரணிச்சிட்டேன், என்னை பற்றி வதந்தியாலே 1990 பிரச்சனை எல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லி சில சம்பவங்களையும் சொல்லுவார் அடிக்கடி செய்திகளில், அதாவது அடிக்கடி மீட்டிங்களில் இந்த விஷயங்களை சொல்லுவது நான் கேட்டிருக்கேன். அப்போ அந்த விஷயங்களை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. செய்தி நாங்கள் ஊடகம் புகழ் எடுத்தோடனே நாங்கள் ஊடகம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வாரம். ஏன்னா ஊடகம் என்ற சில பொறுப்பு வாய்ந்த சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பொறுப்பு வாய்ந்தவர்கள் தான் ஊடகவியலாளர்கள். எனவே சமூகம் ரீதியான சமூகத்தில் அந்தஸ்துடையவர்கள் ரீதியாக நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளாக போடக்கூடாது. அது சம்மந்தமான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கணும். அது எந்த செய்தியாக இருந்தாலும் செய்தார், அதில் மரணச்செய்தின்னு சொல்லக்கூட நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு போடணும். என்றால் சம்மந்தமானவர்கள் அதால் தான் இப்போ மரணச்செய்தி ஒரு 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 என்ன சொல்லுது மரணித்த செய்தி ஒன்று சொல்லக்குள்ள அது கீழே வந்து அது சம்மந்தமாக தகவல் தாராக்களை போடுவது. இப்போ செய்தியில் ரேடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பத்திரிகையில் நீங்கள் வாசிச்சிருப்பீர்கள், தகவல் இன்னார்னு போடுவாங்க. மரண அறிவித்தல் சொல்லி போட்டு தகவல் இன்னார்னு போடுவாங்க. ஏனென்றால் அந்த தகவல் அவர் தரணும். அதாவது அவங்கள இரத்த மதத்திலிருந்து அல்லது அவருடைய பக்கத்தில் அவர் முக்கியமான ஒரு ஆள் இருந்து அந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கும். அப்போ அதான தான் தகவல் இன்னார்னு சொல்லி உடனே போடுறது. அது அப்படியான விஷயங்களில் சென்சிட்டிவான விஷயங்களில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதை நடந்து கொள்ளணும். அவங்கள்ட்ட நாங்கள் என்ன செய்யணும்னா கோல் எடுத்து கேட்கறதோ அல்லது அவங்க சம்மந்தமான விஷயங்களை விசாரிச்செடுத்து நாங்கள் சரியான விடயங்களை போடணும். எனவே ஊடகவியலாளர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு பிஎஜ் அப்துல் ஹமீத் சார் அவர்கள் நூறாண்டு காலம் வளமோடும் நலமோடும் வாழ நாங்கள் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். ஏனென்றா பிஎஜ் அப்துல் ஹமீத் சார் வந்து நிறைய ஒளிபரப்பாளர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அவர் ரோல் மாடல் கிட்டத்தட்ட. இப்போ எந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்களா என்றால் நான் பிஎஜ் அப்துல் ஹமீத் சாரோட நின்றது அந்த படத்தை தான் நான் டிபியாக போட்டிருப்பேன். அப்போ அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல் தானவர். என்ன போல நிறைய பேர் இருக்காங்க தமிழ் முஸ்லீம் மக்களில், நிறைய பேர் இருக்காங்க, அதே மாதிரி இந்தியாவில் இருக்காங்க, வெளிநாடுகளில் இருக்காங்க. ஆகவே அப்படியான ரோல் மாடலான ஒரு நல்ல மனிதரை நாங்கள் என்ன செய்யப்பட காயப்படுத்தக்கூடாது. அதே போன்று அவருக்குரிய விஷயங்களில் வந்து நாங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இனிமேலாவது ஊடகவியலாளர்கள் இந்த விடயங்களை பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். சேவண்ணாக்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். இப்போ நிறைய நினைக்காத பார்க்கக்குள்ளே மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லக்குள்ளே சம்மந்தப்பட்டவர் பார்க்கக்குள்ளே பெரிய ஒரு இடியாது, பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் அது. என்ன இப்போ சொல்ல போனால் அவர் வயசான ஒரு ஆள், என்ன இப்போ வயசான ஒரு ஆள் ஒரு வேறு ஒரு இடத்துக்கு போகிறனாலும் அவர் ரெண்டு பேரும் துணையோடு தான் போகக்கூடிய நிலைமை. ஏன்னா வயசான ஆட்களுக்குரிய அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் அவர்கிட்ட இருக்கும். எனவே அந்த விடயங்களில் வந்து கொஞ்சம் பொறுப்பு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இவர்கள் யார் ஊழியலாளர்கள் சார்பாக நாங்கள் பிஜே அப்துல் ஹமீத் சாரோட சேருக்கிட்ட வந்து நாங்கள் மன்னிப்பை, மனமார்ந்த மன்னிப்பை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மன்னிப்பவன் தான் மனிதன், இல்லை மன்னிப்பு கேட்குறவன் மனிதன், மன்னிப்பவன் மனிதனுக்கு மேல். ஸோ உங்களுக்கு விளங்கியிருக்கும் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.